குடி போதையில கொச்சின்ல இருக்கிற காவல் நிலையத்துல ரகளை செஞ்சிருக்காரு நடிகர் விநாயகன். இந்த தகவலை தெரிந்த ரசிகர்களும் விநாயகன் ஏன் இப்படி பண்றாரு, ஏதாவது பண்ணிட்டேதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஜெயிலர் படத்துல வில்லனாக நடித்தவர் தான் கேரளாவை சேர்ந்த விநாயகன். இவர் அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சுட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் தன் குடும்பத்தோட பிரச்சனையை குறித்து பேச வேண்டும்னு போலீசார தன்னோட வீட்டுக்கே வரவழைச்சிருக்காரு விநாயகன். வீட்டுக்கு வந்த போலீசார தரைக்குறைவா பேசினது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியும் திட்டிருக்காரு. இதை தொடர்ந்து விநாயக் மீது அவரோட மனைவியே புகார் கொடுத்திருக்காங்க. மனைவியோட புகாரை ஏத்துக்கிட்ட காவல் அதிகாரிகளும் அவர் அங்க வர சொல்லிருக்காங்க. ஆனா விநாயகன் பாத்தீங்கன்னா மது அருந்திவிட்டு தான் காவல் நிலையத்துக்கே போயிருக்காரு. அவர் அங்க போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற காவல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காரு. இது குறித்து எங்களோட வேலையும் அவர் செய்ய விடாம கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விநாயகனை கொச்சின் போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. விநாயகனை குறித்து ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி என்ன சொல்லிருக்காருன்னா, அவரோட மனைவியும் அதே பகுதியில வசிக்கிற மக்களும் ஒரு பிரபல பாடகரும் இவர் மேல புகார் அளிச்சிருக்காங்க. புகார் அளிச்சதுனாலதான் அவரை கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் ஜாமீன்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் காவல் நிலையத்துல அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்ட்ட நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து அவரோட ரசிகர்களும் அவர் ஒரு நல்ல நடிகர் தான், ஆனா இவர் எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்களும் இவரை பத்தி சொல்லிருக்காங்க.